வணக்கம்களே. சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 5 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் அறிவிப்பு, தமிழ்நாடு முதல்வரான முக ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் போலீஸ் அதிகாரிகள் கூட்டம் கடந்த 2 நாட்களாக நடந்தது. 2வது நாளான நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மாநாட்டில் முதலமைச்சரான முக ஸ்டாலின் 5 அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதில் அரசு பள்ளி மாணவ விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் தொகையானது 1000 இருந்து 1400 ரூபாயாக உயர்த்தப்படும் எனவும், அரசு கல்லூரி மாணவ மாணவியர் விடுதிகளில் தங்கி பயில்வோருக்கு மாதம் 1100 ரூபாய் வழங்கப்படுகிறது, இனி அது 1500ஆக உயர்த்தப்படுகிறது எனவும் கூறியுள்ளார். மேலும் கள்ளச்சாராய தொழிலில் ஈடுபட்டு மறுவாழ்வு பெறுவோருக்கு வழங்கப்படும் உதவித்தொகையானது 30,000 ரூபாயிலிருந்து 50,000ஆக வழங்கப்படும் எனவும், விசாரணை கைதிகளுக்கு வீடியோ கான்பரன்சிங் முறை விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், ஆதி திராவிட மாணவ விடுதிகளை பழுது நீக்கி செய்து சீரமைக்க சிறப்பு திட்டம் வகுக்கப்படும் எனவும், பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு இணைப்பு சாலை அமைக்க வழிகாட்டு குழு அமைக்கப்படும் எனவும் அந்த மாநாட்டில் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் கூறினார். 2வது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, நெல்லை, குமரியில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. 3வது அறிவிப்பு, சம வேலைக்கு சம ஊதிய கோரிக்கையை ஆய்வு செய்ய 3வர் குழு அமைக்கப்பட்டுள்ளது என அமைச்சரான அன்பில் மகேஷ் பேட்டியளித்துள்ளார். 3 மாதத்தில் ஆய்வு செய்து 3வர் குழு அரசிடம் அறிக்கை அளிக்கும் எனவும், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு கூடுதலாக 2500 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் எனவும், போராட்டம் நடத்தி வரும் ஆசிரியர்களின் கோரிக்கையை ஏற்று அமைச்சரான அன்பில் மகேஷ் இந்த அதிரடியான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். 4வது அறிவிப்பு, 2013 டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் மீண்டும் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்ற அரசாணை ரத்தாக உள்ளது. அதிமுக ஆட்சியில் 2018ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணை எண் 149 ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அரசாணை 149 ரத்து செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக போராட்டக் குழுவிடம் அரசு தரப்பும் தெரிவித்துள்ளது. 5வது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வெண்புள்ளிகள் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்க வேண்டும் எனவும், பள்ளிகளில் இறைவணக்க நேரத்தின் போது வெண்புள்ளிகள் குறித்த உறுதிமொழி எடுக்க அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. வரும் 11ஆம் தேதி முதல் வெண்புள்ளிகள் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்க பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பெரும்பாலும் வெண்புள்ளிகள் 13 வயதிலிருந்து 40 வயதுக்குள் தான் தொடங்கும் எனவும், பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு வெண்புள்ளி வரும்போது டீனேஜில் இருப்பான். அந்த வயசில் வெண்புள்ளிகள் பற்றின உண்மைகள் தெரியாததுனால தடுமாற்றத்தால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டால் அவர்களுக்கோ அல்லது சக மாணவர்களுக்கோ உறவினர்களுக்கோ வெண்புள்ளி வந்தால் இயல்பாகவே இதை புரிஞ்சிக்க முடியும், மன உளைச்சலிருந்தும் வெளிவர முடியும் எனவும் கூறியுள்ளனர். மேலும் இது போன்ற பல தகவலை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.